ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 20th லா பார்க்க போகிறோம். டு நாட் கமிட் டு எனிவன். இந்த லால் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, இண்டிபெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க, எந்த விஷயத்துக்கும் கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, சீக்கிரமாக வந்து கமிட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அதே வந்து பவர்லெஸ் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஆப்ஷன் கொடுத்த உடனே ஓடி போய் யோசிக்காமல் செலக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பவுமே வந்து ஒரு பவர் நீங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக மாறணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நெவர் டேக் சைட்ஸ். எதுக்கும் வந்து நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் வந்து கமிட்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டீம் இருக்குது, ஒரு டீமில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உடனே நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி யூ லாஸ்ட் யுவர் பவர். ஸோ த மொமெண்ட் வந்து நீங்கள் ஒரு டீமில் ஜாயின் பண்ண பிறகு என்ன ஆகும்னா, யூ மைட் பி டேக்கன் ஃபார் கிராண்டட். ஸோ நிறைய ஆப்ளிகேஷன் உங்களுக்காக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, எப்பவுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும்னு சொல்லி இந்த லால சொல்கிறாங்க. நெவர் டேக் சைட்ஸ். ஸோ ரெண்டு டீமில் வந்து ஒரு க்வெஸ்சன் வருதுன்னா, உங்களுடைய ஒப்பீனியன் மட்டும் அந்த க்வெஸ்சன் சொன்னால் போதும். இந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் நியூட்ரலாக அந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை மட்டும் சொன்னால் போதும். ஸோ இதனால என்ன ஆகுனா, இந்த ரெண்டு டீமும் உங்களை பெறறதுக்கான வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ 20th லா, டு நாட் கமிட் டு எனி ஒன். உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ.